இல்லைங்க, அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். விக்கிரகத்தை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து தனிப்பட்டு அவங்களுக்குன்னு தனியான பொருட்கள் வச்சுருக்கணும். அந்த வகையில் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் நிறைய உப்பு எடுத்திருக்கேன். நான் ரெண்டு விக்கிரகம் சுத்தம் பண்ண போகிறேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 5-10 எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ 1/2 கிலோ பாக்கெட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் நான் தேவைக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மீதி நான் வச்சுடுவேன். உங்களுக்கு வந்து எவ்வளவு பொருளோ அதற்கு தகுந்து தான் நம்ம எடுக்கணும். கூட இருந்தால் பரவாயில்ல, கம்மியாகிடக்கூடாது, அவ்வளோதான். இப்போது இந்த பொருள் எல்லாம் தான் வந்து நான் விக்கிரகத்துக்காக பயன்படுத்திக்க போகிறேன். அம்மாவுங்களை வந்து சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வலிக்கக்கூடாது. புளி, உப்பு, மண், இதெல்லாம் வச்சு தேய்க்கும்போது எனக்கு ஏதோ அவங்களுக்கு காயப்படுற மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அம்மாவுக்கு மாலை போட்டது, அலங்காரம் பண்ணது எல்லாமே வந்து கருப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து உப்பு தண்ணி தான், இந்த அதிகமான நாட்களில் உப்பு தண்ணி தான் பயன்படுத்துகிறோம். காடு தானே, அதனால் ரொம்ப கருப்பாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டில் நான் ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு விக்கிரகத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதே முறையில் எந்த பித்தளை பாத்திரங்கள், எந்த முறையாகவும் நம்ம எந்த மாதிரியான பித்தளை பொருட்களுக்கும் சுத்தம் பண்ணலாம். இப்போ 1/4 கிலோ மாவுக்கு நான் ஒரு வினிகர் டப்பாவில் இருக்கிற எல்லாத்தையும் நான் ஊற்றிடுறேன். ஏன்னா கோவிலில் எலுமிச்சம்பழம் இருந்ததெல்லாம் மக்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு, அதனால் வினிகர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கிண்ணம் நிறையா இருக்கிற உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு வந்து என்ன பண்ணுன்னா, இதோட பகுதி கரையும் பகுதி கரையாது. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகும். இப்போ நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுட்டு ஒரு கெட்டியான பதத்தில், இவ்வளோ தூரம் கெட்டியாக இருக்கணும். இந்த கெட்டி பதம் ஒரு 5-10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி மேலாக தண்ணியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பெல்லாம் கரைஞ்சி தண்ணியாக இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் அதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பு வந்து பகுதி தான் கரையும் பகுதி கரையாது. அதுதான் வந்து அந்த கரையை போக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் 1/2 எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, இந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம தொட்டு தொட்டு வந்து அம்மா அவங்களுக்கு நல்லா வந்து தேய்ச்சி விடணும். ஃபுல்லாக உடம்புல ஒரு இடம் இல்லாமல், பாத்திரமாக இருந்தாலும் சரி, விளக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சிட்டு நம்ம ஊற வைக்கிறதுல தான் அது வந்து க்ளீன் ஆகும். இப்போ நம்ம தேய்க்கும் போதே பாருங்களேன், நான் தேய்ச்சி காமிக்கிறேன், பளிச்சுன்னு ஆகும். இந்த முறை பண்ணுறது வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆகும். பாத்திரங்களுக்கும் வந்து டேமேஜ் ஆகாது, கோடு கோடாக ஆகாது. அம்மாவங்க வந்து நம்ம உயிரோட்டமாக ஒரு பூஜையில் உட்கார வைக்கிறதுனால ஒரு மணலெல்லாம் வச்சு இழுக்கும்போது எனக்கு ரொம்ப, நான் இழுக்கவே மாட்டேன், எப்போவுமே இழுக்க மாட்டேன். இது எங்கள் பாட்டி முறை, எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. இந்த பொருளெல்லாம் இப்படி தான் சுத்தம் பண்ணணும்னு இந்த முறையில் தான் நான் பல வருஷமாக சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப புதுசு மாதிரி மின்னும் பாருங்கள், சுத்தம் பண்ணாலே அப்படியே மின்னும். இது வந்து எப்பவுமே அப்படி தான் இருக்கும். நல்ல தண்ணியில் பண்ணுனா, நம்ம உப்பு தண்ணியில் பண்ணுறோம் இல்லையா, அதனால் மாறிடுது. இந்த முறையில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவி தேய்ச்சிடணும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊறணும் பாருங்கள். இப்படியே விட்டுறணும். அம்மா வந்து இதே போல் நம்ம பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா கூட சரிதான். இல்லை நேரம் இருக்குது அப்படிங்கிறப்போ 1 மணி நேரம் ஊற வச்சா கூட அம்மா வந்து சுத்தமாகிடுவாங்க. நம்ம இப்போ 1/2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் வந்து எப்படி சுத்தமாகுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு லேசான ஒரு கம்பி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பியில் ஒரு பூ மாதிரி இருக்கிற ஒரு கம்பி தான், விளக்கிற கம்பி, அந்த இதை எடுத்துக்கிறேன் நான். இது வந்து கோடு விழுகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தேய்க்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும், அவ்வளோதான். அதாவது ரொம்பவும் இல்லை, நம்ம எங்கெல்லாம் அந்த மாவு தடவி இருக்கோமோ, உப்பு மாவும், அதை வச்சு தேய்க்கணும். நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அப்படியே ஒரு புதுசு மாதிரி இருக்கும். ஒரு புதுசு இலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அம்மா வந்து பளிச்சுன்னு மின்னிடுவாங்க. இந்த முறை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மண்ணை வச்சுக்கிட்டு, புளியை வச்சுட்டு, ரொம்ப கடுசாக இழுக்கிறது, அப்புறம் கெமிக்கல் வச்சுட்டு, அந்த கெமிக்கலை தொட்டு தேய்ச்சா போதும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சிலைகள் வந்து நம்ம ஒரு உயிர் இருக்கிற ஒரு ஜீவனாக நான் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போதும் அந்த கெமிக்கல்லாம் பயன்படுத்தாதீங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியே இந்த தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி விட்டுறலாம், அவ்வளோதான். அம்மா அவங்களுக்கு வந்து அந்த கரையெல்லாம் அப்படியே மாயமாக அப்படியே அழகாக மறைஞ்சு போயிடும். இதுதான் பாரம்பரியமாக நம்ம செய்கிற ஒரு முறை.
என்னோடய அம்மாவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அழகாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப சுத்தமாக இந்த மாதிரி உங்களோட வீட்டில் விக்கிரகங்களை எல்லாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணுங்கள். எப்போவாவது உப்பு தண்ணி பயன்படுத்தும் போது மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். நல்ல தண்ணினா எப்போவுமே இதே மாதிரியே இருப்பாங்க. நமக்கு இது காடு இல்லையா தங்கம், இங்கே வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் எப்போவாவது நம்ம நல்ல தண்ணி கிடைக்காதப்போ உப்பு தண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரையர்னு ஆகிடும். அப்போ கொஞ்சம் கவலையாக இருக்கும், ஐயோ அம்மா கொஞ்சம் கருப்பாக இருக்காங்களேன்னு. உடனே இந்த மாதிரி ரெடி பண்ணி அம்மா அவங்களை வந்து சுத்தம் பண்ணிவிடுவேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா அவங்க இன்றைக்கி ரொம்ப சிறப்பாகிட்டாங்க, மகிழ்ச்சி. இன்றைக்கி அவங்கள சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் மட்டும் கிடையாது, விளக்கு, செம்பு, அந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே இதே முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது கோடு விழுகாமல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஒரு பதிவை உங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.